मॉर्निंग स्टूडेंट्स इन पाकपो बी पाठ मूणावन पाठ मूँ पाकपर रेक ना यूट्यूपूटम पड़ता यूट्यूप ना सेटे मूणावत पाठते पाकपर मूणा पाठ रोम मुख्य पाठ क्राक्टिकल से पड़कूल नम्बर रोमवा पाता थेरी पड़ी बोलो प्राक्टिकल पड़ी मारे आना कवन कवनी पाठ तले मिन वेप साधन मिन वेप साधन वीटल पड़कून वादन पाकपो नहीं पातप मोल मिन वेप साधन ओं मिन तेपी रे मिन तूंडल अड़प मूणु मिन मणल वाटी नालु काफी तैयार मिन साधन अंजी सूड़े कल मिन वेप साधन अंजु तलत पाक अंजु तलपा अंजु तले पाकपोल मोदी नम्बर पाकपो मिन तेपी मिन तेपीना कटीन अयन पाक्स नहीं अयन पाक्स उन्हें वीटल पातप कईपिड़ी मोद भाग नागर कईपिड़ी मोद भाग
இதில் வந்து பேக்லைட்டுங்கிற மெட்டீரியலால் செய்யப்பட்டிருக்கும். பேக்லைட்டுங்கிற மெட்டீரியலால் செய்யப்பட்டிருக்கும். இதில் என்னென்னா, மின்சாரத்தையும் கடத்தாது, வெப்பத்தையும் கடத்தாது, பார்க்கறதுக்கு பார்க்க அழகாக இருக்கும், பார்த்தா நீயே தெரிஞ்சு. அடுத்த பாகம் என்னன்னு கேட்டால் மேல்மூடி. அடுத்த பாகம் என்னது? மேல்மூடி. இந்த மேல்மூடி எதுக்குன்னு கேட்டால், உள்ள உள்ள பொருட்களை பூரா உள்ள உள்ள ஹீட்டிங் எலமெண்ட்டு அழுத்த தகுதுன்னு ஒன்று இருக்குது, அதெல்லாம் மூடுறதுக்கு இந்த மேல் மூடி என்ன செய்து பயன்படுது. அடுத்தாவை பார்த்தீங்கன்னா நிறுத்தத்தகுன்னு சொல்லுவாங்க. இதில் இல்லை, நிறுத்தத்தகுன்னா ஆக்சுவலாக என்னன்னு கேட்டால், இது நம்ம யூஸ் பண்ணாத நேரத்தில் அயன் பாக்ஸ் வந்து இப்படி வச்சுக்கிடலாம், வைக்கிறதுக்கு ஒரு தகுடு மாதிரி இந்த இடத்துல ஒரு கிளிப்பு மாதிரி இருக்கும், அது வந்து நிறுத்தத்தகுடு. அடுத்தால பார்த்தீங்கன்னா அழுத்தத்தகுடு, இந்த மாதிரி இதுதான் அழுத்தத்தகுடு. இது வந்து அழுத்தத்தகுடு. இதுக்கு கீழே தான் என்ன, இதுக்கு மேலையும் கீழையும் கண்ணால் செய்யப்பட்ட மைக்கா அட்டையில் ஹீட்டிங் எலமெண்ட் பொருத்தப்பட்டிருக்கும். இந்த அழுத்தத்தகுடு வந்து வார்பரும்பினால் செய்யப்பட்டிருக்கும். இதுதான் தெர்மோஸ்டாட். நான் சொன்ன தெர்மோஸ்டாட்ங்கிறது ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு பாகம். இதை வந்து நம்ம இந்த இடத்துல தான் பைமெட்டாலிக்ஸ் வந்து ஈருலோகத்தகுடுன்னு சொல்லுவாங்க. இந்த ஈருலோகத்தகுடு வந்து என்ன செய்யும்னா, ரெண்டு வெவ்வேறு உலோகத்தகுடுகளால் செய்யப்பட்டிருக்கும். அது வந்து ஹீட்டை வந்து ரெண்டும் ஹீட் வரும்போது ஒன்று கொண்டு என்ன செஞ்சுக்கணும், விரிவடையும். விரிவடையும் போது சரியான ஹீட் வந்துட்டு அப்படின்னா, இப்போ உள்ள அப்படின்னா துணி வேறு, காட்டனுக்கு ஒரு துணி வச்சுருக்கோம், நைலானுக்கு ஒரு ஹீட் வச்சுருக்கோம், இப்படி ஒவ்வொரு துணிகளுக்கும் ஏற்றவாறு நம்ம ஹீட்டை என்ன செஞ்சுப்போம் வச்சுருப்போம். அந்த ஹீட்டை வந்து என்ன செய்யுது, எந்த ஹீட்டில் செட் பண்ணுறோமோ அந்த ஹீட் வந்த உடனே அந்த பைமெட்டாலிக் ஸ்ட்ரிப், அதாவது வெப்ப கட்டுப்பாட்டு சாதனம்ன்றது என்ன செஞ்சிடும், ரெண்டு மெட்டலில் இருக்கக்கூடியது விரிவடைஞ்சு சப்ளையை கட் பண்ணோடனே அந்த ஹீட் என்ன செஞ்சிடும், நின்றுடும். அதுக்கப்புறம் ஹீட்டு குறைய குறைய நம்ம தேக்க தேக்க ஹீட் என்ன செஞ்சிடும், குறைஞ்சிடும். குறைஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பைமெட்டாலிக் ஸ்ட்ரிப் ரெண்டும் சேர்ந்து பழையபடி ஹீட் வரும். இதில் எல்லா அயன் பாக்ஸோடு இதில் எக்ஸ்ட்ரா ரெண்டு என்ன இருக்கும்னா, என்ன ரெண்டு பாகங்கள் எக்ஸ்ட்ரா இருக்கும்னா, இந்த ஆட்டோமேட்டிக் அயன் பாக்ஸில் இந்த தெர்மோஸ்டாட்டும் இது அறிகுறி விளக்கு பைலட் லேம்னு சொல்லக்கூடிய ஹீட் வந்த உடனே லைட் என்ன செஞ்சிடும், போயிடும். ஹீட் இல்லாதப்போ லைட் என்ன செஞ்சிடும், டக்குன்னு வந்துடும். அந்த பல்பே தெரியும் உனக்கு, பல்பு இருக்குன்னா எரியுதுன்னா ஹீட் இல்லைன்னு இருக்கும், பல்பு நின்றுட்டுன்னா ஹீட் வந்துட்டு நடக்கும். அந்த மாதிரி ஒரு பைலட் லேம்ப் இருந்து இதில் என்ன செஞ்சிருப்பாங்க, பொருத்திருப்பாங்க. இதுதான் அழுத்தத்தகுடு. இது வார்பரும்பால் செய்யப்பட்டது. இதுக்கு மேலே தான் என்ன செஞ்சிருப்போம், கீழேயோ மேலேயோ ரெண்டு ஹீட்டிங் எலமெண்ட் இருக்கும், அல்லது ஒன்று வந்து ஹீட்டிங் எலமெண்ட்ல மைக்கா அட்டையில் சுத்தப்பட்ட ஹீட்டிங் எலமெண்ட், இன்னொன்று வந்து சுருள் வடிவ ஹீட்டிங் எலமெண்ட். இதில் நம்ம பயன்படுத்துறது இந்த மைக்கா அட்டை அல்லது கல்லார் அட்டைன்னு சொல்லக்கூடிய ஹீட்டிங் எலமெண்ட் தான் பயன்படுத்துவோம். சில இடத்துல பார்த்தீங்கன்னா சில அயன் பாக்ஸில் வந்து சுருள் வடிவத்தில் இருக்கக்கூடிய ஹீட்டிங் எலமெண்ட்டை பயன்படுத்துவாங்க. இதில் என்னன்னு கேட்டால், அந்த மைக்கா அட்டைன்னு சொன்னால் அந்த ஹீட்டிங் எலமெண்ட்டை மட்டும், ஏதாவது ரிப்பேர் ஆச்சுன்னா ஹீட்டிங் எலமெண்ட்டை மட்டும் மாற்றினா போதும். அதே இது இந்த சுருள் வடிவத்தில் என்ன, அந்த செட்டோட என்ன சமயம் என்ன செய்ய வேண்டியிருக்கும், மாற்ற வேண்டியிருக்கும். சரி, இந்த இது வந்து வார்பரும்பினால் செய்யப்பட்டு பிறகு கல்லார் அட்டைங்கிறது என்னன்னு கேட்டால், வெப்பத்தையும் கடத்தும், மின்சாரத்தை கடத்தும். வெப்பத்தை வந்து எங்கே கடத்தும், பேஸ் பிளேட்டுக்கு கடத்தும், அடிப்பகுதிக்கு கடத்தும். இதான் அடிப்பகுதி, இது வந்து அடிப்பகுதி. இதை வச்சு தான் நம்ம என்ன செய்வோம், பேஸ் பிளேட்டை வச்சு தான் துணிகளை தேய்ப்போம். இது வந்து என்னென்னா, இதுவும் வார்பரும்பு தான். இதில் வந்து வார்பரும்பை சர்ஃபேஸ் கிரைண்டிங் செய்யப்பட்டு பலபலன்னு இருக்காங்க, குரோமியம் மூலம் பூசப்பட்டு துணி, ஏன்னா இதில் வந்து பள்ளமேடாக இருந்துச்சுன்னா துணி என்ன செஞ்சிடும், கிழிச்சிடும். அதனால் நம்ம என்ன பண்ணியிருப்போம், இதில் வந்து ஒரு சர்ஃபேஸ் கிரைண்டிங் சொல்லி என்ன செஞ்சிருப்போம், க்ளீனாக ஒன்றுவோட சர்ஃபேஸ் ஆக்கி இதில் குரோமியம் மூலம் பூசப்பட்டிருக்கோம். இதை வச்சு தான் நம்ம என்ன செய்வோம், அடிப்பகுதியை வச்சு தேய்ப்போம். இது வந்து என்னது, அயன் பாக்ஸுடைய பாகங்கள். மொத்தம் எத்தனை பாகங்கள் இருக்குது, கைப்பிடி, மேல்மூடி, நெருக்கத்தட்டு, அழுத்தத்தகுடு, கல்லாரட்டை அல்லது மைக்காட்டை, வெப்ப கம்பின் சுருள், இது பூராமே எல்லா அயன் பாக்ஸ்லையும் இருக்கும். இந்த ரெண்டே ரெண்டு பாகங்கள் அறிகுறி விளக்கும் தெர்மோஸ்டாட்டும் ஆட்டோமேட்டிக் அயன் பாக்ஸில் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். அறிகுறி விளக்கும் வெப்ப நிலைப்பி, இது ரெண்டும் என்ன இருக்கும், எக்ஸ்ட்ராவாக இருக்கும். இப்போ நம்ம பார்க்கணும், இந்த பாகம் என்ன, அந்த தண்ணீர் வரக்கூடிய நீராவி மின்தேய குச்சியில் தண்ணீர் வரக்கூடிய கீழே பார்த்தீங்கன்னா, இப்போ நீ மேலே இருந்த இது இருக்கலாம், இது என்ன தண்ணீர் ஊற்றக்கூடிய அறை, இதை வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டேன்னா இது வழியாக தண்ணி வந்து என்ன செய்யும், சட்டங்களை பட்ட உடனே நீ என்ன செய்ய அயன் பண்ணும்போது பண்ணிக்கலாம். இதில் வந்து ஒரு கண்ட்ரோல் வால்வுன்னு ஒன்று உண்டு. இது என்னென்னா அமுக்கிற தண்ணியோ அல்லது இதோ ஹீட்டு கீழே போன தண்ணி என்ன செய்யாது, மேலே வராது. இந்த ஓட்டை சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கா, இந்த ஹோல் வழியாக தான் என்ன செய்யும், அதாவது தண்ணி வந்து ஃபுல்லாக போகாது. ஃபுல்லாக போச்சுன்னா சட்டம் நிறையா நடந்தது, அதுக்காக என்ன பண்ணி போகணும், இந்த ஹோலில் வந்து ஒரு வால்வு மாதிரி வச்சு பொடி பொடி ஓட்டையாக தான் இருக்கும். நம்ம அமுக்கும் போது இந்த தண்ணி கீழே வந்து துணியில் பட்டோன்னே என்ன செய்ய போகிறோம், தேய்க்கப்படும். இதனுடைய வாட்ஸ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, இதில் வாட்ஸ் வந்து 1500 இருக்குது அல்லது 1000 வாட்ஸ் இருக்குது. இந்த வாட்ஸை வச்சு என்ன செய்யலாம், இதை
ஹீட்டு வந்து அதிகம் பண்ணிக்கலாம். இதெல்லாம் லெஸ் வெயிட், வெயிட்டு கூட கூட அயன் பாக்ஸில் என்ன ஆகுன்னா தேய்க்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் இதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் இல்லையா, லெஸ் வெயிட்டில் வந்து தேய்க்கிறது கொஞ்சம் இதாக இருக்கும், ஆனால் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிக்கலாம், எடுத்துகிட்டு போகிறது ஈஸி. இதில் மூணு விதமான கடத்திகள் இருக்கு, மூன்று விதமான கடத்தி. ஒன்று ஃபேஸு, இன்னொன்று வந்து நியூட்ரல், இன்னொன்று வந்து எர்த்து. மூணு விதமான கடத்தி இருக்கும். இதில் என்னென்னா ஃபேஸுங்கிறது சிவப்பு ஒயர், நியூட்ரலுங்கிறது கருப்பு ஒயர், எர்த்துங்கிறது பச்சை ஒயர். இந்த மூணு ஒயரை என்ன செஞ்சுருப்பாங்க, இதில் மாட்டி எர்த்து கண்டிப்பாக இதில் இருக்கணும், அதனால் இதை கொடுத்து நம்ம ஹீட்டை இது பண்ணி இந்த இடத்துல இதான் வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய, ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய என்ன சட்டை யூஸ் பண்ணுறோமோ, அதாவது என்ன துணி, நைலான் துணியா அல்லது காட்டனா அப்படிங்கிறது தக்க அந்த ஹீட்டை நீ ரெடி பண்ணி வச்சுட்டு ஹீட்டை வந்தவுடனே தேய்க்கணும். ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிடும், சூடு நின்ற உடனே திரும்ப லைட் எரியும், எரிய ஆரம்பிச்சிடும், இதில் தண்ணி இதில் வரும். அப்போ இதான் நீராவி மின்தேக்கி. இப்போ நீங்கள் ப்ராக்டிக்கலில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, இதை கலட்டி ரிப்பேர் பண்ணால் இதில் என்னென்ன ஃபால்ட் இருக்குது, எதில் ரிப்பேராக இருக்குதுன்னு பார்க்கலாம். பார்த்துட்டு அதை சரி செஞ்சு திரும்ப மாற்றுறது தான் நமக்கு ப்ராக்டிக்கல் கிளாஸில் பயன்படுத்தக்கூடிய ஒரு பாடம். இதை தான் நம்ம ப்ராக்டிக்கலாக பயன்படுத்தணும், என்ன செய்யணுன்றது. அடுத்தால நம்ம பார்க்கும்போது இப்போ நம்ம என்ன செஞ்சோம், மின் தேவை பார்த்தோம். அடுத்தது மின் தூண்டுகள், இண்டக்ஷன் ஸ்டவ். இண்டக்ஷன் ஸ்டவ் வீட்டிலே பார்த்து பண்ணி ஸ்டவ் வச்சுருக்கோம். இதில் வந்து எலக்ட்ரிக்கல்னால பயன்படுத்தக்கூடிய ஒரு ஸ்டவ். அதில் ரெண்டு வகை இருக்கு, சாதாரண வகை, இன்னொன்று வந்து வெப்பத்தை வந்து இந்த சாதாரண வகையில் வெப்ப கடத்தல் முறையில் இது செய்யும் பயன்படும். இன்னொன்று வந்து மின் தூண்டல் வகை. மின் தூண்டல் வகையில் அதில் ஒரு காந்த புலங்கள் வந்து மின் வெப்ப அலையானது இவ்வகை அடைப்பில் காந்த பொருட்களின் மூலம் எலக்ட்ரான்கள் தூண்டப்பட்டு சுற்றிலும் மின்னோட்டம் உருவாக்கப்படுகிறது. சாதாரண வகையில் என்னென்னா பாத்திரம் ஹீட் ஆகும், இது இதில் வந்து பாத்திரத்துக்கு உள்ளே தான் ஹீட் ஆகும், நல்லா பார்த்தா தெரியும். இண்டக்ஷன் ஸ்டவ் இதில் வந்து என்னென்னா சின்ன பிள்ளைகள்லாம் யூஸ் பண்ணாலும் இதில் வந்து வெப்பத்தை கூட்டி குறைச்சிக்கிடலாம், டைமிங் செட் பண்ணிக்கலாம், எந்த ஆபத்தும் இதில் இருக்கா, கையை வச்சு பார்த்தாலும் சின்ன பிள்ளைகள் கூட நம்ம வீடுகளெல்லாம் பயன்படுத்துகிறோம், இதில் வந்து ரொம்ப ஆபத்து கிடையாது. இதில் வந்து ரெண்டு வகை, ஒன்று சாதாரண வகை, இன்னொன்று வந்து இண்டக்ஷன் தான் தூண்டல் வகை, இண்டக்ஷன் டைப் வாங்க, அதான் மின் தூண்டல் அடுப்பு. அந்த அடுப்பில் இதில் என்ன பண்ணலாம்னா ஒரு ஒற்றை வகை அடுப்பு இருக்குது, ரெட்டை வகை அடுப்பு இருக்குது, நான்கு வகையான அடுப்பு இருக்குது. இதில் இந்த கண்டக்டருங்க வந்து என்னென்னா ஃபெரோ மேக்னட்டிக் மெட்டீரியல்னு சொல்லக்கூடிய ஒரு அந்த கடத்தி மூலமாக தான் என்ன செய்யும், மின் காந்த புலங்கள் பட்டு அதிலிருந்து என்ன செய்யும், ஹீட்டு உருவாக்கப்படும். இது மின் தூண்டல் அடுப்பு. இதுலேயும் அதே மாதிரி வகைகள், பாகங்கள், அமைப்பு, செயல்படுத்தும் விதம், இது அவ்வளவு என்ன செய்யலாம், இதுலேயும் பார்த்துக்கலாம். சரி, இப்போ நம்ம பார்த்துருக்கிறது வந்து முதல் பாடத்தில் மின்தேய்ப்பு பெட்டியும் முன் மின் தூண்டல் அடுப்பையும் நம்ம என்ன செஞ்சிட்டோம் பார்த்துருக்கோம். அடுத்த கிளாஸில் நம்ம வந்து மின் அளவு வாக்கினி, காஃபி நீர் தயாரிக்கும் மின்சாதனம், நீர் சூழல் இந்த மூணையும் அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.